Icon, Icon Season 4. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு அரையிறுதி சுற்றில் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இன்றும் எங்களுடன் கேள்வி ஆசிரியர் கஜமு இணைந்திருக்கிறார். வணக்கம் கஜமுக. வணக்கம் வினோதினி. அன்புகளை தெரிய வணக்கம் நேர்களே. பாடசாலையை நாங்கள் அனுபவப்படுத்தோம். ஆமாம், முதலாவதாக இணைந்திருக்கிறார்கள் திக்வலையிலிருந்து மீஹார் தேசிய பாடசாலை. முதலாவது போட்டியாளர் ஹஸ்லா, இரண்டாவது போட்டியாளர் இஸ்ரா, மூன்றாவது போட்டியாளர் சஃபா. அதனோடு இணைந்து போட்டியிட போகும் எதிரணி பாடசாலை வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலை யாழ்ப்பாணத்திலிருந்து வருகை கொண்டிருக்கிறார்கள். முதலாவது போட்டியாளர் மாதுமை, இரண்டாவது போட்டியாளர் தேனுஜா, மூன்றாவது போட்டியாளர் சொரூபி. எமது போட்டியாளர்களை கண்டோம். இனி எமது சிறப்பு பிரதம விருந்தினரை நாங்கள் இப்போது உங்களுக்காக இங்கே அறிய தருகின்றோம். மத்திய வங்கியினுடைய உதவி ஆளுநராக கடமை புரியக்கூடிய திருமதி கல்யாணி குணதிலக் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். குட் ஆஃப்டர்நூன் மேடம். ஹாய் பவான். மேடம், ஐ ஹாவ் அ க்வெஸ்சன் ஃப்ரம் யூ டு ரைஸ். த அவைலபிலிட்டி ஆஃப் கோயின்ஸ் ஃபார் சர்க்குலேஷன்ஸ் இன் த கண்ட்ரி இஸ் அ சப்ஜெக்டிவ் மேட்டர் அமங் த ஜென்ரல் பப்ளிக். வட் டஸ் த சென்ட்ரல் பேங்க்ஸ் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் த ஜென்ரல் பப்ளிக் in handling coins and what sort of actions taken by the Central Bank of Sri Lanka to ensure the adequacy of the coins. மாணவர்களே, உங்களுக்கு எனது நல் வாழ்த்துக்கள். Central Bank has the responsibility and authority of issuing notes and coins to the general public. So the general public has a duty of handling them with care, because the central bank is spending a lot of money to mint coins and also to print notes. So when it comes to coins, we have adequate storage of coins for general public, and also the central bank has taken steps to open a counter to issue coins to the general public 2 days per week. The Thursdays and Wednesdays, we are issuing coins to the public from 9 to 11. And we expect the general public to handle coins without hoarding them and without destroying them, because it is the wealth of the nation and it is the responsibility of a citizen. So I would like to request from the general public to use the coins in that manner. If you have a special basket or a place to keep coins, then it is very good. And after that, you can use the same coins for day-to-day transactions without keep them idling. So take your coins for normal transactions you do. And if you have coins collected in tills, please take them to the bank and make it a circulation. Make it, yeah, make it for circulation. Thank you. Thank you, ma'am. Thank you. நடுவர்களாக இருந்து வழி நடத்துவதற்கு வருகை தந்திருப்போரை நான் ஞாபகப்படுத்துகின்றேன். நிதி திணைக்களத்தினுடைய மூத்த கணக்காளர் திரு எஸ் பிரபாகர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். வணக்கம். பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளர் முனைவர் திருமதி சுஜிதா ஜெகஜீவன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். வணக்கம். பேரண்ட முன்மதியுடைய கண்காணிப்பு திணைக்களத்தினுடைய பிரதி பணிப்பாளர் முனைவர் திரு எல் ஸ்ரீதரன் அவர்களை வருகை தந்திருக்கிறார். இரண்டு பாடசாலை அணிகளினுடைய தலைவியலையும் அழைக்கின்றோம். நாணய சுழற்சிக்காக வருமாறு வேம்படியா சொல்ல போறீங்க? திக்வெல்ல சார். நானே ரெண்டு பேரும் நாங்க தான் சொல்லுவீங்கன்னு விட்டு கொடுத்துட்டீங்க. சரி, தலை வந்திருக்கிறது, என்ன சொல்ல போறீங்க? கொடுத்தாட போறீங்களா? முதல் சுற்றுக்கு செல்வதற்கு முன் முதல் சுற்றுக்கான விதிமுறைகளை அறிமுகப்படுத்தி விடலாம். ஆகவே முதலாவது சுற்றுக்கான விதிமுறைகள் திரையில் உங்களுக்காக காட்டப்படுகிறது.
முதலாம் சுற்று. ஒரு அணிக்கு 3 கேள்விகள் வீதம், இரு அணிகளுக்கும் 6 கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு போட்டியாளரும் தனித்தனியாக கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். கலந்துரையாட முடியாது. எல்லா கேள்விகளுக்கும் 4 தெரிவுகள் வழங்கப்படும். சரியான விடையளிப்பதற்கு 3 சந்தர்ப்பங்கள் வழங்கப்படும். முதல் சந்தர்ப்பத்திற்கு 100 புள்ளிகள், இரண்டாம் சந்தர்ப்பத்திற்கு 50 புள்ளிகள், மூன்றாம் சந்தர்ப்பத்திற்கு 25 புள்ளிகள். போட்டியாளர் ஒருவர் விடையளிப்பதற்கான கால அளவு 10 வினாடிகள் மாத்திரமே. பிழையாக விடையளித்தால் அல்லது விடையளிக்காவிடின் பதிலளிக்கும் வாய்ப்பு எதிரணிக்கு வழங்கப்பட மாட்டாது. வேம்படி பாடசாலைக்கான முதலாவது கேள்வி மாதுமை. நாணய கொள்கை பரிமாற்றலில் மிகவும் முக்கியமாக கருதப்படக்கூடிய துறை பின்வருவனவற்றுள் எது? ஏ வேளாண்மை துறை, பி நிதியியல் துறை, சி பொது நிதித்துறை, டி வெளிநாட்டு துறை. ஆப்ஷன் சி பொது நிதித்துறை. விடைப்புழை ஆப்ஷன் பி நிதியியல் துறை. நிதியியல் துறை என்பது சரியான பதில். மின்ஹாத்தின் அஸ்லா தயாராக இருக்கிறார். கீழே குறிப்பிடப்பட்டுள்ள வரிகளில் நேரடி வரிக்கான உதாரணம் 1. ஏ தீர்வை வரி, பி வருமான வரி, சி எரிபொருள் மீதான வரி, டி பெறுமதி சேர் வரி. ஆன்சர் பி வருமான வரி. ஆன்சர் பி வருமான வரி என்பது சரியான பதில். வேம்படிக்கான இரண்டாவது கேள்வி தேனுஜா. பொருளாதார வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்துவதற்காக விலை பொறிமுறை பயன்படுத்தப்படும் போது சந்தை விலை சாதாரணமாக அரச மேற்பார்வைக்கு உட்படும். ஏ பி முழுமையாக உற்பத்தி செலவை அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்படும், சி கேள்வியில் ஏற்படும் மாற்றத்திற்கு ஏற்ப பதிலளிக்காது, டி உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோருக்கு கேள்வி மற்றும் வளங்கள் நிலைமைகள் பற்றி சமிக்ஞைப்படுத்தப்படும். ஆப்ஷன் டி உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோர்களுக்கு கேள்வி மற்றும் வளங்கள் தொடர்பான நிலையில் சமிக்ஞை வழங்கப்படும். மிகச்சரியான பதில். இஷா, குறுங்கால மொத்த உற்பத்தி செலவு வலை டிசி டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு 250 பிளஸ் 10Q எனில் சராசரி நிலையான செலவு என்ன? ஏ 250/Q, பி 250, சி 10, டி 250/Q+10. ஆன்சர் டி. விடைப்பிழை. ஆன்சர் பி. விடைப்பிழை. ஆன்சர் ஏ. சரியான விடை. முதலாவது சுற்றின் இறுதி கேள்வி. வேம்படி தயாரா? தனது பொருளாதார குறிக்கோளை அடைந்து கொள்வதற்காக அரசாங்கத்தினால் பயன்படுத்தப்படக்கூடிய நிரம்பல் பக்க கொள்கை இவற்றுள்ளது. ஏ தொழிலாளர்களின் பயிற்சி வாய்ப்புகளை அதிகரித்தல், பி கம்பெனி வரியினை அதிகரித்தல், சி வேலையற்றவர்களுக்கான கொடுப்பனவை அதிகரித்தல், டி மத்திய வங்கியினால் அரச பிணையங்களை பெருமளவில் கொள்வனவு செய்தல். ஆப்ஷன் சி. விடைப்பிழை. ஆப்ஷன் ஏ. தொழிலாளர்களின் பயிற்சி வாய்ப்புகளை அதிகரித்தல். ஆப்ஷன் ஏ சரியான பதில். ரிக்வெல்ல மின்ஹாத் ஷஃபா, இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள சமூக பாதுகாப்பு முறைமைகளில் அதிகமாக பயனாளிகள் காணப்படுவது ஏ உரமானியம், பி சமுர்தி நிவாரணம், சி மாற்றுத்திறனாளிகளுக்கான நிவாரண உதவி, டி 70 வயதிற்கு மேற்பட்ட தங்கி வாழ்வோருக்கான நிவாரணம். ஆப்ஷன் பி சமுர்தி நிவாரணம். சரியான பதில். போட்டி எப்படி செல்கின்றது என்பதனை பார்ப்பதற்கு இப்போது நாங்கள் அழைப்பது வினோதினி. முதலாவதாக திக்வெல்ல மின்ஹாத் தேசிய பாடசாலை 225 புள்ளிகளை பெற்றுள்ளது. அப்பாடசாலையோடு போட்டியிட்ட வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலை 200 புள்ளிகளை பெற்றுள்ளது. 2வது சுற்று எவ்வாறு அமைய போகிறது, எவ்வாறு புள்ளிகள் மாற்றம் பெறப்போகிறது என்பதை பார்க்கலாம். 2வது சுற்றுக்குள் செல்வதற்கு முன் நாம் விதிமுறைகளை பார்த்தாக வேண்டும். ஆகவே 2வது சுற்றுக்கான விதிமுறைகள் திரையில் உங்களுக்காக காட்டப்படுகிறது. 2ம் சுற்று. ஒரு அணிக்கு 5 வினாக்கள் வீதம், இரு அணிகளுக்கும் 10 வினாக்கள் வழங்கப்படும். கலந்து ஆலோசித்து விடையளிக்க முடியும். கேள்விகள் கேட்கப்படுவதற்கு முன்னர் அணித்தலைவர் கடினம் அல்லது இலகு தெரிவினை உறுதி செய்தல் வேண்டும். கடின தெரிவின் போது புள்ளி இரட்டிப்பாகும். இலகுவெனில் 50 புள்ளிகள். தவறாக அல்லது விடையளிக்காவிடின் எதிர்த்தரப்பினர் சந்தர்ப்பத்தினை பெற்றுக்கொண்டு சரியாக விடையளிக்கும் போது கடின தெரிவாயின் 50 புள்ளிகளும் இலகு தெரிவாயின் 25 புள்ளிகளும் வழங்கப்படும். முதல் சந்தர்ப்பத்திற்கு 10 வினாடிகளும் எதிரணிக்கு 5 வினாடிகளும் வழங்கப்படும். 2வது சுற்றின் முதலாவது கேள்வி கொடுத்து விட்டு ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய திக்வெல்ல மின்ஹாத்திற்கு. இலகுவான ஃபுல் டோஸ்.
எந்த சட்டத்தின் கீழ் இலங்கை நுண்பாக நிதி வியாபாரத்திற்கு உரிமம் அளித்தல், ஒழுங்குமுறைப்படுத்தல் மற்றும் கண்காணித்தல் மேற்கொள்ளப்படுகிறது? 2016 நுண்பாக நிதி சட்டம். சரியான விடை. என்ன வேணும்? இலகுவான கேள்வி. இலங்கை மத்திய வங்கியினால் அரசாங்கத்திற்கு கடன் பெறுவதற்காக வெளியிடப்படுகின்ற திரைசேரி முறிகள் வெளியிடப்படுவதுடன் தொடர்பான சட்டம் என்ன? 1937 பதிவு செய்யப்பட்ட பங்கு பிணையங்கள் மற்றும் திரைசேரி முறிகள் சட்டம். இந்த விடையை ஏற்றுக்கொள்ளலாமா? இந்த விடையினை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆம், ஹஸ்லா சொல்லுங்க. 1937 பதியப்பட்ட பங்குகள் மற்றும் பிணையங்கள் கட்டளை சட்டம். எப்போதும் சட்டம் அந்த ஆண்டின் எத்தனையாவது இலக்கம் என்று இருக்கும். ஆகவே ஹஸ்லா சொன்னது சரியான பதில். திக்வெல்லை மின்ஹாத் பாடசாலைக்கான 2வது கேள்வி. இலகுவா கடினமா? இலகுவானது. இலவச பண்டம், நான் எக்கனாமிக் கமோடிட்டி என்பதனால் கருதப்படுவது என்ன? மனித தேவைக்கு இன்றியமையாததும், மனிதனால் உருவாக்கப்படாதும், ஒப்பீட்டளவில் மனிதனால் உருவாக்கப்படாதும், அருமையின்றி உற்பத்தி செலவின்றி அருமையின்றியும் அமைய செலவின்றியும் இலவசமாக கிடைக்கக்கூடிய பஞ்சம். நடுவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்கின்றார்கள். சரி, அதற்கு மேலதிகமாக நடுவர்கிட்ட கேட்காம நான் ஒரு வேலை, இதுக்கு உதாரணம் சொல்ல சொன்னா என்ன சொல்லுவீங்க? சூரிய ஒளி, காற்று, கடல் நீர், மலை நீர். சரி விடு. தலைவி ஜெயனிஜா, இலங்கையின் வர்த்தக வங்கிகளின் பிரதான நிதி இடல் மூலகங்கள் மூன்றினை பெயரிடுக. அழைப்பு கடன், திரைசேரி உண்டியல், திரைசேரி முறிகள், வங்கி மேலதிக பெற்றுக்கள், பொதுமக்களுக்கு கடன் வழங்குதல், நாட்டுக்கான இலங்கைக்கான அபிவிருத்தி முறிகள். நடுவர்களே, தவறான விடை. படுகடன், வைப்புக்கள், அழைப்பு கடன், திரைசேரி உண்டியல்கள், திரைசேரி முறிகள். இந்த வினாவுக்கான விடையிலே வேம்படி மகளிர் கல்லூரியினால் அளிக்கப்பட்ட விடையானது தனித்து வர்த்தக வங்கி ஒன்றினுடைய சொத்து பக்கங்களை மட்டும் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் உண்மையிலே இந்த வினாவுக்கான விடையானது வர்த்தக வங்கி ஒன்றின் பொறுப்பு பக்கத்தை, நிதியிடல் மூலங்களை குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். அந்த வகையிலே திக்வெல்ல தேசிய பாடசாலை சொன்ன விடை முதல் 3 விடையும் பொறுப்பு பக்கத்தில் உள்ள விடை சரியான விடையை கோரியபடியால் அவர்களுடைய விடை ஏற்றுக்கொள்ளப்பட்டு வேம்படி மகளிர் கல்லூரியுடைய விடை நிராகரிக்கப்படுகிறது. பொது மக்களின் வைப்புகள், வழங்கப்பட்ட மூலதனங்கள், பங்குகள் வெளியிடல், தொகுதி கடன் வெளியிடல், வங்கிகளுக்கிடையிலான பணசந்தை, வெளிநாட்டு வைப்புகள், மத்திய வங்கியில் கடன் பெறல். 3வது கேள்வி, அது இலகு வேண்டுமா கடினம் வேண்டுமா? இலகுவானது. பொருளாதாரத்தில் பொது வளம் எனப்படுவது என்ன? விலக்கல் விதிக்கு உட்படாதது, நுகர்வில் போட்டுத்தன்மையுடையதுமான பண்டம். சரி, உதாரணம் சொல்லுங்கள். மீன் வளம், புல் நிலம். விடை சரி. நுகர்வின் போது வரையறை அற்றதாகவும், நுகர்வின் போது போட்டித்தன்மை வாய்ந்ததாகவும் காணப்படும் வளங்கள். இப்போது அடுத்து நாங்கள் போகிறது எங்க? வேம்படிக்கு. கடினமானதா இலகுவானதா? இலகுவானது. சரி, இலங்கையில் பணம் தூயதாக்கலை தடுத்தல் மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதியிடலை ஒழித்தல் கட்டமைப்பின் சட்ட ரீதியாக செயற்படும் நிறுவனம் எது? இலங்கை மத்திய வங்கியின் நிதியியல் உளவறிதல் பிரிவு. சரியான மினிஹாத்தினுடைய 4வது கேள்வி, இலகுவா கடினமா? இலகுவான தெரிவு. இறக்குமதிக்காக திறக்கப்படும் நாணய கடிதத்தின் மீது விதிக்கப்படும் குறைந்தபட்ச வைப்பு தேவைப்பாட்டின் நோக்கம் என்ன? சஃபா சொல்லுங்க. அந்நிய செலாவணி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்காக. விடைப்பிழை. இறக்குமதியினை குறைத்தல் என்பதுதான் சரி. வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலைக்கான 4வது கேள்வி, இலகுவா கடினமா? இலகுவானது. வியாபாரம் செய்யுங்கள் இலகுபடுத்தல் தரமிடல் சுட்டன் கணிப்பீட்டில் எத்தனை உப பிரிவுகள் கவனத்தில் கொள்ளப்படுகிறது? 10. சரியானது. மின்ஹாத் பாடசாலைக்கான இறுதி கேள்வி, இலகுவானது. அரசினால் வழங்கப்படும் உரமானியமானது தேசிய வருமான கணிப்பீட்டில் காணப்படுகின்ற 3 வகையான விலைகளான
அடிப்படை விலை, உற்பத்தியாளரின் விலை மற்றும் கொள்வளவாளர் விலை என்பனவற்றுள் எதில் உள்ளடங்கும்? உற்பத்தியாளர் விலை. விடைப்பிழை. அடிப்படை விலை. அடிப்படை விலை, பேசிக் ப்ரைஸ் என்பது சரியான பதில். இறுதி வாய்ப்பு வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலைக்கு. தெரிஞ்சா? இலகுவா கடினமா? இலகுவான. உற்பத்தி செய்யப்படும் சிகரெட் ஒன்றுக்காக அரசாங்கத்தினால் விதிக்கப்படும் கலால் வரி தேசிய வருமான கணிப்பீட்டில் காணப்படுகின்ற மூன்று வகையான விலைகளான அடிப்படை விலை, உற்பத்தியாளரின் விலை மற்றும் கொள்வளவாளர் விலை என்பனவற்றுள் எதில் உள்ளடங்காது, எதில் உள்ளடங்கி இருக்காது? உற்பத்தியாளர் விலை. விடைப்பிழை. அடிப்படை விலை என்பது சரியான பதில். இந்த இரண்டாவது சுற்றின் நிறைவில் புள்ளிகளில் யார் முன்னிலையில் இருக்கின்றார்கள் தெரிந்து கொள்ள வினோதினி. முதலாவதாக வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலை 325 புள்ளிகளை பெற்றுள்ளது. அப்பாடசாலையோடு போட்டியிட்ட திக்வெல்ல மின்ஹாத் தேசிய பாடசாலை 450 புள்ளிகளை பெற்றுள்ளது. மூன்றாவது சுற்றுக்கான விதிமுறைகள் திரையில் உங்களுக்காக காட்சிப்படுத்தப்படுகிறது. மூன்றாம் சுற்று. இரு அணியினருக்கும் பொதுவாக 10 வினாக்கள் தொடுக்கப்படும். முதலில் பசரை அழுத்துபவருக்கு விடையளிக்க சந்தர்ப்பம் வழங்கப்படும். கலந்துரையாடி விடையளிக்க முடியாது. முதலாம் சந்தர்ப்பத்தில் சரியாக விடையளிக்கும் போது 100 புள்ளிகள் வழங்கப்படும். தவறாக விடையளித்தாலோ அல்லது விடையளிக்க தவறும் சந்தர்ப்பத்தில் 50 புள்ளிகள் கழிபடும். இரண்டாம் சந்தர்ப்பத்தை பெற்று விடையளிக்கும் போது சரியாக விடையளிக்கும் பட்சத்தில் 50 புள்ளிகள் வழங்கப்படும். இரண்டாம் சந்தர்ப்பத்தை பெற்று விடையளிக்கும் போது தவறாக விடையளிக்கும் பட்சத்தில் 25 புள்ளிகள் கழிப்படும். இதோ மூன்றாவது சுற்றுக்கான முதலாவது கேள்வி இதுதான். 2018 ஆண்டில் பெரிய பொருளாதாரத்தையுடைய ஐரோப்பிய நாடு எது? ஜெர்மனி. ஜெர்மனி என்பது சரியான பதில். இரண்டாவது கேள்வி. இலங்கை அரசினால் புதிதாக வெளியிடப்பட்டுள்ள நாட்டிற்கான பன்னாட்டு முறி எந்த பரிவர்த்தனைகளில் பட்டியலிடப்பட்டுள்ளன? நேரம் நிறைவடைந்து விட்டது. சிங்கப்பூர் மற்றும் லண்டன் பரிவர்த்தனைகள் என்பது சரியான பதில். மூன்றாவது கேள்விக்கு செல்கின்றேன். 2018 ஆண்டு இலங்கை மத்திய வங்கியின் ஆண்டறிக்கையில் அறிக்கை இடப்பட்டவாறு மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதமாக அரச வருமானம் எவ்வளவு? 13.3 அல்லது 13.3 சை வர்றது சரிதானே? நான்காவது கேள்வி. இலங்கையில் உற்பத்தியாளர் விலை சுட்டெண்ணினை கணிப்பிடும் நிறுவனம் எது? தொகை மதிப்பு புள்ளிவிவர திணைக்களம். மிகச்சரியான பதில். சர்வதேச தீர்ப்பனவு வங்கி பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட் அமைய பெற்றுள்ள நாடு எது? ஐக்கிய அமெரிக்காவில் வாஷிங்டன். தவறான பதில். நேரம் முடிவடைந்தது. சுவிட்சர்லாந்து என்பது சரியான பதில். வியாபாரம் செய்யுங்கள் சுட்டன் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இண்டெக்ஸ் தரப்படுத்தலினை செய்யும் நிறுவனம் எது? உலக வங்கி. சரியான பதில். ஏழாவது கேள்வி. மிக விறுவிறுப்பான போட்டி இது. இலங்கையின் மொத்த வரவு செலவு திட்ட பற்றாக்குறையினை நிதியிடுவதற்காக தனியார் மயமாக்கல் பருகைகளை பிரைவேட்டைசேஷன் ரிசீப்ட்ஸ் முதல் தடவையாக பயன்படுத்திய வருடம் எது? நேரம் நிறைவடைந்தது. 1991 ஆண்டு. எட்டாவது கேள்வி. அரச படுகடன் முகாமைத்துவத்துடன் தொடர்புடைய பொறுப்பு முகாமைத்துவம் தொடர்பில் தேவையான அதிகாரத்தை வழங்கியுள்ள சட்டப்பேரு? எட்டாம் இலக்க நடைமுறை பொறுப்பு முகாமைத்துவ சட்டம். ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கான காரணம் என்ன என்பதை நாங்கள் நடுவர்களிடம் விசாரிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு சட்டம் என்பதனால் சட்டத்தில் நீங்கள் சொற்களை சரியான முறையில் பாவிக்க வேண்டும். 2018 ஆண்டின் 8 இலக்க தீவிர பொறுப்பு முகாமைத்துவ சட்டம் என்பதே சரியான விடையா. ஒன்பதாவது கேள்வி. இலங்கையின் சமாதானம் மற்றும் வளர்ச்சியினை பிரதிபலிப்பதற்காக வெளியிடப்பட்ட ஞாபகார்த்த நாணயத்தின் முகப்பு பெறுமதி எவ்வளவு? 1000 ரூபாய். சரியான பதில். 2018 ஆண்டு
நவம்பர் காலப்பகுதியிலிருந்து 2019 நவம்பர் காலப்பகுதி வரை இலங்கை மத்திய வங்கி நியதி ஒதுக்கு வீதத்தினை எத்தனை தடவைகள் மாற்றியிருந்தது? புள்ளியில பார்த்துக்கொள்ளுவோம் மட்டும் போட்டு விட்டுட்டீங்களா? இப்போ சும்மா கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஒரு தடவை. சரி, உங்களோட சைட்டில் கேட்டேன் ரெண்டு தடவை. எப்பவும் தேனுஜா விட சொல்லாமல் திருப்பி சொன்னால் சரியாக செட் ஆகுது. இரண்டு தடவைகள் என்பது சரியான பதில். ஆனால் உள்ளுக்கு கொண்டு வர முடியாது, எந்த புள்ளிகள் கிடைக்காது. இரண்டு தடவைகள் நவம்பர் 2018 மற்றும் மார்ச் 2019. இறுதி சுற்றுக்கு தெரிவாக கூடிய பாடசாலை என்ன என்பதை இப்போது பார்க்க போகிறோம். முதலாவதாக வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலை 525 புள்ளியை பெற்றுள்ளது. திக்வெல்ல மின்ஹாத் தேசிய பாடசாலை 650 புள்ளிகளை பெற்றுள்ளது. மாத்தறை மாவட்டத்தின் திக்வெல்லை மின்ஹாத் தேசிய பாடசாலை வெற்றி பெற்றிருக்கின்றது. இறுதி போட்டியிலே இரண்டு பாடசாலைகள் ஏழைவை தெரிவு செய்யப்பட்ட மட்டக்களப்பு குருமன்வழி மத்திய மகாவித்யாலயத்தோடு மோதுகின்றது மின்ஹாத் தேசிய பாடசாலை. எனவே இறுதி போட்டியில் சந்திக்கும் வரை இப்போது இந்த போட்டியாளர்களுக்கு நாங்கள் சான்றிதழ்களையும் அதே போன்று காசோலைகளையும் வழங்குவதற்கான நேரம். வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலை மாணவிகள் மூவரையும் நாங்கள் மேடை கலைக்கின்றோம். மேடம் கல்யாணி குணத்திலக்கம் மேடம், ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ் அண்ட் ஹேண்ட் ஓவர் தி சர்டிஃபிகேட் அண்ட் 1,00,000 ரூபாய் பெறுமதியான காசோலை பாடசாலை மாணவிகளுக்கு எங்கே? மின்ஹாத் தேசிய பாடசாலையின் மூன்று போட்டியாளர்களையும் நாங்கள் அழைக்கின்றோம். 250,000 ரூபாய் பெறுமதியான காசோலை உங்களுக்கு இறுதி போட்டிக்கு சிறதுக்காக கிடைக்கின்றது. எங்கே தேங்க்யூ மேடம், நன்றி மாணவிகளே. இன்று இந்த போட்டி மிகவும் விறுவிறுப்பாக அமைந்திருந்த இந்த சந்தர்ப்பத்தில் மின்ஹாத் தேசிய பாடசாலை இறுதிப் போட்டியில் பற்றி செல்கிறார்கள். ஆகவே பார்ப்போம் எந்த பாடசாலை இறுதிப் போட்டியில் வெற்றி பெறப் போகிறது என்பதை. விடைபெற்று செல்கின்றோம். இது இலங்கை மத்திய வங்கியுடன் சக்தி தொலைக்காட்சி இணைந்து வழங்கும் ஈகோன் ஐகோன் சீசன் 4. Icon Season 4.